சபை வளர வேண்டும். அமே சொல்லுங்க, சபை வளர வேண்டும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? வளராட்டி யாருக்கு துக்கம் சொல்லுங்க, பயங்கர துக்கம். இந்த பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க, வளரல, மூளை வளரல, சரீரம் வளரல, அதே மாதிரி துக்கம் வரீங்க. அது இருக்க நிறைய துக்கம். அதே போல பரம தகப்பன் இந்த சபைகள் வளர வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும், சபைகள் பெருக வேண்டும். ஆமென். எங்களுடைய சுவிட்சர்லாந்து ஒரு பட்டணத்துக்கு போனோம். 1993 நானும் என்னுடைய மனைவியும், நான் 91 நான் திருமணம் செய்தேன். 93 அந்த பட்டணத்துக்கு போகிறோம். அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னார், அவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு பாஸ்டர், அவர் அங்கே வந்து படிக்க வந்தவர், அங்கே வந்து வேலை செய்து படிக்க வந்தவர். அவர் சொன்னார், 6 நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டேன், ஒரு அத்துமா பிடிக்க முடியலை. இங்கே நீங்கள் மெனக்கட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் அவருக்கு சொன்னோம், என் சபை கட்டாமல் விடவே மாட்டேன். நான் ஒரு 4 அலையணும்னு ஒருத்தரையும் பிடிக்கல. அப்போ எனக்கு அவர் சொன்னதான் ஞாபகம் வருது. இன்னும் 2 இருக்குது, அதே நிலைமை போல தான் இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு அப்புறம் நான் வேலை செய்து கொண்டு தான் ஊழியம் செய்கிறேன். அவர் 2 லீவு போனேன். அவர் சகோதரன் சொன்னேன், அங்கே வெள்ளிக்கிழமை தான் அந்த கூட்டத்தை நாங்கள் செய்ய நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அவர் சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் கார் விடணும், 2 வெள்ளிக்கிழமை. ஏன் ரெண்டு கேட்டேன், இந்த லைசன்ஸ் இல்லையே ஒன்றுன்னா. அப்படி ஒன்றும் இல்லை, 2 உபவாசம் போட்டேன், நல்ல சோபம், 2 லீவு எடுத்துட்டு நல்ல சோபம். அப்போ தான் ஆண்டவர் ஒரு பொறுத்தனையோட நான் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் பலவான் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்போதான் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு பாடல், பட்டணத்தின் பலவானை கட்டுவேன் ஐயா, அந்த பட்டணத்தில் ஒரு சபை கட்டுவேன் ஐயா. இது வல்லமையின் ஆண்டையா, இது அக்னியின் ஆண்டையா, இது அபிஷேக ஆண்டையா, இது அறுவடை ஆண்டையா. 2 நான் ஜபிச்சுட்டு நான் அங்கே போகிறேன். அந்த பிரதர் காரோட கேட்ட பிரதர் அடி சொன்னார், எனக்கு நேரம் இல்லை, நான் வரவே இல்லை, எனக்கு இன்னும் வைராக்கியம் வந்தது. அஞ்சல் என் மனைவி ஏறுபா, 2 போ. அப்போ நான் ஓடிட்டு போகிறோம். போனால் அண்டைக்குன்னு 25 வந்திருக்கிறாங்க. 25 இங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல, வந்திருக்கிறாங்க. ஸோ நான் பிரசங்கம் பண்ணேன், சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், என்னென்ன விடுதலை தரும். அண்ட ஒரு 15 ஒரு செய்தி கொடுத்துட்டு எழுந்து நின்று ஜபம் பண்ணுவோம்னு சொன்னால், நான் ஜபம் பண்ணின பொழுது சும்மா ஜபிக்கிறேன், அந்த 25 தான் கிடக்கிறான். யார் வந்ததாங்க? ஆவியானவர் வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு, ஆண்டவர் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், ஆவியானவர் ஒருவர் தான் கட்டுகிறவர், ஆவியானவர் ஒருவர் தான் வளர செய்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆகையினால நானும் நீங்களும் வளர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் வளர்ந்தாத்தான் தேவனுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம். வளராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள், நான் சீக்கிரமாய் சுருக்கமாக நான் பேச வாசிக்கிறேன். 2 புத்தகம், 2 Peter 3:18. 2 Peter 3:18. நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் சொல்லுங்க. ஒரு காரியம், நான் வளர வேண்டும், நீங்க வளர வேண்டும், சபை வளர வேண்டும், சங்கம் வளர வேண்டும், ஊழியர்கள் வளர வேண்டும், தலைவர்கள் வளர வேண்டும், சுய பிள்ளைகள் வளர வேண்டும். ஆமென். எங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை என்று வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மந்த நிலை காணப்படும். அது எங்களுக்கே விருப்பம் இருக்காது, அல்லேலூயா. பெற்றோருக்கு விருப்பம் இருக்காது. சபையில ஒவ்வொருத்தரும் வளருகிற பொழுதுதான் உங்களோட ஊழியக்காரனுக்கு சந்தோஷமா இருக்கும். சபையில வளருகிற பொழுதுதான், சபை பெறுகிற பொழுதுதான்
தேவாதி தேவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஆகவே நாங்கள் எப்படி வளர வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம், எங்கட தமிழ் மக்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானபாலின் மேல ராமன் சொல்லுங்க. முதலாவது நீங்க வசனத்துல வளர வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஞான தாயுடைய பாலில வளருது. என்ன குடிப்பீங்க பிறந்த உடனே? ஒரு நல்ல மசாலா தோசை குடிப்பீங்களா? இப்பதான் பிறந்திருக்கு குழந்தை, ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு கிழமை நல்ல ஒரு பிரியாணி அப்படிதானே சொல்லுங்க. நல்லா ஒரு கொத்து என்ன சொல்லுவீங்க நீங்க? கொத்து ரொட்டி. உடனே கொத்து ரொட்டி குடிப்பீங்களா? இல்ல. என்ன என்ன குடிப்பீங்க? தாய்ப்பால். அதே போல கிறிஸ்துவுக்குள்ளையும் வளர்கிறதுக்கு ஒரு பால் இருக்கிறது. அது என்ன பால்னா ஞான பால். அது என்ன தெரியுமா? வசனம். வேதம் சொல்லுகிறது வசனத்துல நீங்கள் வளர வேண்டும். ராமே சொல்லுங்க. எத்தனை பேர் வசனத்துல வள யார் ஒருவன் வசனத்துல வளருகிறாரோ அவன் தான் தேவன் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம். ஆமென். ஹல்லேலூயா. நீ வசனத்துல திருச்சபை மக்கள் வசனத்துல வளர வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரமிடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலம் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்திற்கு அணிதந்து இலையுதுராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் நான் செய்வதெல்லாம் என்று சொல்லுவேன், நீங்க வாய்க்கும் என்று சொல்லுங்க. நான் பாதி நீங்க பாதி. பிரசங்கம் எப்பொழுதும் நாங்கள் பேசி செய்ய வேண்டும். நான் கண்ண முடிஞ்சு பிரசங்கம் பண்றதும் நீங்க கண்ண முடி நித்திரை அடிக்கிறதும் சரியே இல்லையா? அதான் ஒப்பந்தம். அல்லேலூயா. நான் முதலாம் மாடத்துல நீங்க மூன்றாம் மாடத்துல அது சரியே இல்லை. அல்லேலூயா. சபையில சந்தோஷமா சிரிச்சு நாளைக்கு பேசவன் அட்டபடி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. அல்ல செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் பின்னால சொல்லல செய்வதெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை என்ன செய்யணும் வாய்க்க வேண்டும். ஆமே சொல்லுங்க. எப்ப எப்ப வாய்க்கும்? கர்த்தருடைய புத்தகத்துல. ராமே சொல்லுங்க. ரகசியம் தெரியுமா? கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசிங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாம இராது. 34:16 ஏசாயாவில் சொல்லுது, எடுக்க வேண்டாம் ஜோடியா சேர்ப்பார். யார் எழுதினவர் இது? ஆவியானவர். அவருக்கு தெரியும் இந்த வசனம் எங்க இருக்கிறது. அவர் ஜோடியா சேர்ப்பார். கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவியானவர் வாசிச்சு பாருங்க. ஒரு அந்த வசனம் இருக்காரு. நீங்க பாக்குறத பார்த்தா திருக்குறள் இருக்கிற மாதிரி சொல்லி பாக்குறீங்க. கூட பார்வையே போல. அதனால 34 ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 34:16 எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்க வேண்டுமா? ஒன்றும் குறையாது. ஒன்றும் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய சொல்லுங்க. அவர் தான் எழுதி இருக்கிறார், அவர் தான் சேர்ப்பார். ராமன் சொல்லுங்க, தேடி பாருங்க, ஒன்றும் கூட குறையாது. ஆகவே முதலாவது நீங்க வளர வேண்டியது எதுல தெரியுமா? ஆர் ஒரு மனுஷன் வசனத்துல வளர்றானா அவன் தேவராட்சியத்துக்கு பிரயோஜனம். எத்தனை பேர் தேவராட்சியத்துக்கு பிரயோஜனம்? ஆக உன்னோட விரும்புறீங்க. வாஞ்சி தாகம் உள்ளவன் மேல கர்த்தர் என்னத்தை ஊத்துவாங்க? நான் வளரவன் மட்டும் நீங்க வாஞ்சிக்கணும். சில பேர் அப்படி இல்லை. நாம் வருவன் சபைக்கு போதகர் என்ன வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கிறது? நாம் வருவன் ஆவியானவர் என்ன தூக்கி கொண்டு கூரையில் உட்கார வைக்கணும். இன்னும் அப்படி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு ஜென்டில். ராமன் சொல்லுங்க, அவர் மென்மையானவர். அவர் மென்மையானவர் எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா மென்மையானவர்? மென்மையானவர்டா இப்ப எப்படி சாதுவானவர் சாதுவான்னு சொன்னாலும் சாதுவன்டா மற்ற சாது பார்த்துருவாங்க. அந்த சாது இல்லை, இந்த சாது மென்மை. அதாவது ஜென்டல் என்று இங்கிலீஷ் சொல்லுவீங்க. அவர் வந்து எப்படி என்ன? இப்ப என்ன மனைவி இருக்கிறார், நான் கேட்கிறேன், சரியா கலைச்சு போயிட்டு கேட்கிறேன்,
அவரு டீ கொண்டு போனோம். அவர் திரும்பியே பார்க்காம இருக்கான்னு வச்சுக்கொள்ளும், நானும் திரும்பி பார்க்காம இருக்கிறேன். நீங்க அப்படி இருப்பீங்களா? ஏய், அது கேட்கலையா? இதாரு இது நாங்க அப்படி சீதாரிங்களா? பிளீஸ் சீதாரிங்களா? அவ ஒன்று வாட்ஸ்அப் பண்ணாம இருக்கிறேன். இவர் சத்தம் பண்ண முதலாவது வளர்றதுக்கு முன்பதாக வசனத்துல பாடுறேன் சொல்லுங்க. இந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க இல்லை, நீங்க கிடையாது, நீங்க சூப்பர், எங்கட சபையாக வேதம் வாசிக்கிறதே இல்லை, சும்மா கொண்டு போய் போட்டுட்டு எரிஞ்சிட்டு அடுத்த கிழமை தேடுறது காணையில ஒரு போதகர். அம்மா சபைக்கே வாரது இல்லையா? போதகர் போனாராம் வீட்டை விசிட் பண்ண. ஒரு 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 வாரம் போனாரோ அம்மாவை காணையில, அடுத்த வாரம் போனாரோ அம்மா நின்றுட்டான். எங்க அம்மா உங்களை காணையில? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாத எனக்கு இருக்கிற பிரச்சனை. சும்மா போய் தான் சொல்றது, கச்சக்கமான போய் பாஸ்டர் எல்லாம் கேட்டு சரியம்மா இந்த பைபிளை கொண்டு வாமா, ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஐயோ இதை தேடு திரியே காணையில அம்மா தேடுறா, தேடு தேடு திரியாங்க. எடுத்துட்டான், எடுத்து கொண்டு பாஸ்டர் கொடுத்தா அந்த சபை கூடி வருதலே விட்டு, அதைத்தான் பாஸ்டர் சொல்ல போற. பின்ன அதை திறந்த உடனே சீப்பு அதுக்குள்ள இருந்து, என்னம்மா பைபிளுக்குள்ள சீப்பு? இந்த கோதாரி இதுக்குள்ளே இருக்கு, இதை இப்ப ரெண்டு மாசமா தேடுறனே காணவே இல்லை. அல்லேலூயா, இது இதுக்குள்ளயா இருக்குது? ஐயா இப்ப ரெண்டு மாசமா தேடுறேன். அல்லேலூயா, யார் சொன்னது? அம்மா அவர் ரெண்டு மாசமா என்ன செய்யல? ரெண்டு மாசமா நீ வேதத்தை வாசிக்காட்டி நீ மூணு மாசமா சபைக்கு போகவே சொல்லுங்க. அப்ப வேதத்தை வாசிச்சா தான் உன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடக்கும். வசனத்துல வளருங்கள். அம்மா முதலாவது வேதத்தை வாசிக்கும். அம்மா சில அம்மா மாதிரி வாசிக்க மாட்டோம், பிள்ளைகளை குமான் பண்ணு, ஏய் வேதம் வாசிச்சியா? அவ உள்ளுக்கு சொல்ற, நீ முதல் வாசி. அப்பா சொல்லுவ, ஏய் எல்லாம் வேதம் வாசிச்சிங்களா? அவ உள்ளுக்கு சொல்ற, முதல் நீ வாசிச்சு. ஏய் ஜெபிச்சியா? நீ ஜெபி முதல். உள்ளுக்குள்ள சொல்லுவாங்க, நாங்க செய்யறதில்ல மற்றாக்களை. எந்த ஒரு அப்பா எந்த ஒரு அம்மா வேதம் வாசிச்சு ஜிப்பிக்காரணம் அவர்களை பார்த்துட்டு பிள்ளைகள் நடுங்குவாங்க. எங்கட அம்மா எங்கட அப்பா உத்தமம், எங்கட அம்மா அப்பா ஜிப்பிக்காம தூங்குவதே இல்லை. எங்கட அம்மா கதவை பூட்டினான்னு சொன்னான், செப்ப சத்தம் தான் கேட்கும். எந்த பிள்ளை சாட்சி சொல்லுவான்? எங்கட அப்பா உபவாசம்னு சொன்னான், எந்த டெலிஃபோனும் தூக்க மாட்டான், ஒரு டீ கூட பிடிக்க மாட்டான். கதவை பூட்டினான், அழுகையும் சத்தம் தான் கேட்கும். அப்பா அவ்வளவு உண்மை உள்ளவர், அவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் முழங்கால் மடிச்சு வாழ் பட்டி செபிச்சார் என்று சொன்னார். தேவன் அந்த ஜபத்தை கேட்பார். எந்த பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்க? சொல்லுவதற்கு அம்மா என்ன செய்ய வேணும்? ஜபிக்கணும். அம்மா வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்னைக்கு வேதம் வாசிக்கிறவர் குறைவு, ஆனால் பிள்ளைகள் வளர வேண்டும். நினைவு மாத்திரம் வளர வேண்டும். பிள்ளைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? அம்மா சொல்லுங்க, பாஸ்டர் அவன் உங்களை மாதிரி இருக்கிறான். பாஸ்டர் நான் சொல்லுவேன், நான் அஞ்சடி மூணு இஞ்சி, அவன் ஹாரட்ல நிக்கிறானே, அதை சொல்லல பாஸ்டர் வாய்ப்புல. அப்ப நான் சொல்லுவேன், அஞ்சு வசனம் சொல்லு. நான் 1953 பர்மாக்கு போனேன், செத்த பொடியை எப்ப பண்ணிருந்தே அதெல்லாம் தேவையில்லை. அங்க கிளப்பினி எடுப்போம், அந்த கதை இங்க தேவையில்லை. அங்க செய்தா செய்யாதத சொல்லி ஒரு பிரயோசனமா வளர வேண்டும் நாங்கள். அமீர் சொல்லுங்க, ஒரு சலஞ்ச் எடுங்க, நான் வளர வேண்டும் சொல்லுங்க. வார்த்தையில வளர வேணும்னு சொல்லுங்க, வார்த்தையில வளர வேணும்னு சொல்லுங்க.
இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. நீ பாக்கியவான மாறுவாய், பாக்கியவதியால் மாறுவாய். உன் வீடு தரித்திரம் மாறும், வீட்டுல வறுமை நீக்கும், சாபம் போகும், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் அலையலையாக வரும். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை சத்தியத்தை அறியுங்க. முதலாவது சத்தியத்துல வளருங்கள். உங்களோட சபை வளர வேணும். ஒரு ரகசியம், முதலாவது சத்தியத்துல வளர. இரண்டாவது, ஒன்று சாமியினுடைய புத்தகம் சீக்கிரமாய் இரண்டாவது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளே கடாசித்தார், அவர் கர்ப்பந்தரித்து மூன்று குமாரரையும். 21 பிள்ளை 2 21 ஒன்று சாமுவேல் 2 21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளே கடாசித்தார், அவள் கர்ப்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரதிகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். ஆமீன் சொல்லுங்க. எங்க வளர்றான் ஒரு மனுஷன் வசனத்துல வளர்ந்து அவன் கர்த்தருடைய சமூகத்துல வளர்றேன். ஆமீன் சொல்லுங்க. வேற எங்கேயுமே வளர முடியாது. நீ தேவனுக்காக பயன்பட வேண்டுமா? தேவன் உன்னை உயர்த்த வேண்டுமா? தேவனுடைய சமூகத்துல நீ என்ன செய்ய வேண்டும்? சாமுவேல் ஏலிக்கு முன்பதாக பணிபட செய்து வளர்ந்தான். நீ வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்குள்ள தாழ்மை இருக்க வேண்டும். அமீன் சொல்லுங்க. தாழ்மை இருக்க வேண்டும். சாமுவேல் எல்லா வேலையும் செய்தார். அவன் எல்லா வேலையும் செய்தார். எங்கிட்ட திருச்சபையில் போதகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் பிளான் போட்டிருக்கோம். என்ன பிளான் தெரியுமா? டாய்லெட் கழுவுறதுக்கு இன்னார், கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு இன்னார், டிவி வைக்கிறதுக்கு இன்னார். பிளான் போட்டுருக்கு. எல்லாரும் எல்லாம் செய்ய வேண்டும். யார் கை கட்டீர்கள் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும். எல்லாம் டீயில இருந்து சாப்பாட்டில இருந்து முழு வேலையும் செய்ய வேண்டும். கேம்ப் ஒவ்வொரு வருஷமும் கன்வென்ஷன் நடத்துவோம். என் நடக்க போகிற கன்வென்ஷன் நான் நினைக்கிறேன் 29வது கன்வென்ஷன் நினைக்கிறேன். இந்த 29வது கன்வென்ஷனுக்கு ஒரு வாரம் தங்குவோம். எல்லாரும் ஒரு மலைக்கு போயிடுவோம். அங்கே யார் சமைக்கிறது? நாங்கள் தான். பிளான் பண்ணிடுவோம். எல்லாம் வெட்டுவாங்க. 600 பேருக்கு சமைக்கிறேன் அப்படி இருக்கு. அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு ஒரு ஆக்கிரத்தர் போட்டி வந்தானே, 40 போட்டி 6 பேருக்கு 600 பேர். அடுத்த கொஸ்டின், புட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடுவோம். என்ன செய்யலாம்? விடக்கூடாது. அமே சொல்லுங்க. ஒரு ஒரு கொத்துரொட்டி போடுவாங்க. அதுக்குள்ள ஒரு பின்னர் ஒரு 4 டீ குடிப்போம். அதோட ஏதாவது சுண்டல் ஏதாவது. அவன் சொல்லுவான், வடை கடலை வடை, ஒரு உளுந்து வடை, ஒரு ஆமியன் சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் வளர வேண்டாம். இப்ப நாங்க ரெண்டு காரியம் பார்த்துட்டோம். ஒன்று அடுத்தது ஸ்தேவ சந்நிதியில வளர்றது இருக்கே, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலை ஆகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் தெரியும். கோபம் வந்தவன கிட்ட மத்த பேசுறது. சில பேர் கோபம் வந்தவன செந்தமிழ், அந்த செந்தமிழ் எல்லாம் பண்ண சும்மா ஓடுநரை தமிழை போதும். ஆமே சொல்லுங்க. அப்ப உங்களோட பேச்சு வளர வேண்டும். எல்லாத்திலையும் வளரும். அறிவில் வளர வேண்டும். ஊழியத்துல வளர வேண்டும். சபை கட்டுறதுல வளர வேண்டும். ஆத்துமாக்கள்ல வளர வேண்டும். போதிக்கிறதுல வளர வேண்டும். கொடுக்கறதுல வளர. சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஐரோப்பாவில் இருக்கிற சபைகள், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் சொந்த சபையெல்லாம் வாங்காமல் இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா?
கொடுத்தா தானே வாங்குறது. ஆமென் சொல்லு. நான் சபை வாங்குறதுக்கு 4 மில்லியன் அந்த சபை, நான் 2 லட்சம் சுவிஸ் பிராங்க சேர்த்து பேங்க்ல போட்டுட்டு, எத்தனை லட்சம், 2 லட்சம். சாரி.